ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா 1 PM ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்பவும் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய நார்த் இந்தியாலேயும் சரி நம்ம ஊருங்கள்லேயும் சரி இப்போ வந்து இந்த ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ட்ரேடு வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 ட்ரேட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகின்றது. ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்து மேக்ஸிமம் வந்து 3:30 நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நமக்கு வந்து எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எந்த பாயிண்ட்டில் வந்து என்ட்ரி எடுக்கணும், எப்போ வந்து எக்ஸிட் ஆகிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாப்லாஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலில் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நிஃப்டியில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 1 o'clockலேருந்து 1:15 இருக்கிறதைய கேண்டல் ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து சார்ட்டை வந்து பார்த்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15 நிமிஷம் கேண்டல் ஸ்டிக் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? 15 நிமிஷம் கேண்டல் ஸ்டிக் வைக்கும்போது அப்போது வந்து நம்ம வந்து 1 மணிலேருந்து 1:15 வரைக்கும் ஒரு கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்த கேண்டல் ஓகேங்களா, அதாவது 1:15 நமக்கு வந்து 1:30 வர ஃபார்ம் ஆகிற கேண்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் ஆகிறோம். அந்த கேண்டல் வந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டல் அதாவது 1:15 வந்து நம்ம வந்து கேண்டல் வந்து நம்ம வந்து எந்த பக்கம் வந்து பிரேக் ஆகுது, ஹை பிரேக் பண்ணுதா இல்லை வந்து லோ பிரேக் பண்ணுதான்னு பேஸ் பண்ணி நம்ம கால் சைடு ட்ரேட் எடுக்கிறதா இல்லை வந்து புட் சைடு வந்து ட்ரேட் எடுக்கிறதா அப்படின்றது வந்து முடிவு பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கால் வந்து பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே சமயம் நமக்கு வந்து லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு வந்து நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து எப்படி வந்து பை பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ பாயிண்ட் வந்து ஸ்டாப்லாஸ் வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 15 பாயிண்ட் வந்து ஸ்டாப்லாஸ் வச்சா போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இதில் டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 20-25 பாயிண்ட் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? 20-25 பாயிண்ட் வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா சாட் வந்து ட்ரேடிங் வியூவில் லோட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ வந்து நமக்கு இன்னொரு கிளியராக வந்து ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ சார்ட் வந்து லோட் பண்ணிட்டோம். இந்த சார்ட்டை லோட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் வியூவில் நம்ம வந்து எப்படிலாம் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குது, எந்தெந்த நாள்லலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். நம்ம வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நிஃப்டி இண்டெக்ஸ் லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா 15 நிமிஷம் கேண்டில் இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? 15 நிமிஷம் வந்து நம்ம என்ஷூர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது 1:15 வந்து நம்மளுடைய கேண்டலை வந்து பார்க்கணும். எப்படி இருக்குது அந்த கேண்டில் அப்படின்றது வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம வந்து 1:15 வந்து எப்படி இருக்குன்றது பார்த்ததுக்கப்புறமா இது பாருங்கள், இது வந்து 1 மணி கேண்டில் இது, இது வந்து 1 மணிலேருந்து 1:15 வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருது. ஓகேங்களா? இந்த கேண்டலுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். 1:15 வந்து கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா 1:16-1:30 வரைக்கும் எந்த மாதிரி கேண்டில் இருக்குது அப்படின்றதுல தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த கேண்டலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோ கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த 1:15 கேண்டலுடைய லோவை வந்து நம்ம வந்து என்ட்ரியாக வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நம்மளோட ட்ரேடோடைய என்ட்ரியாக எடுத்துக்கிறோம். அப்போது ட்ரேடோட என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட்டு இல்லைன்னா வந்து 25-30 பாயிண்ட்டு வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு டார்கெட் வந்து கிடச்சிருச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரேட் டே வந்து எப்படி இருந்திருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து April 28 வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எப்படி வந்து ட்ரேடிங் டே இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். 1:15 இது வந்து 1:15 கேண்டில், இந்த 1:15 கேண்டில்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹையை வந்து பிரேக் ஆயிடுது. ஓகேங்களா? ஹையை வந்து பிரேக் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுது. இந்த இடத்துலேயே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். பட் நம்ம வந்து பிரேக் ஆகாதனால வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து 1:45 வந்து நம்ம வந்து என்ட்ரி கிடைக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் என்ட்ரி கிடச்ச உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டார்கெட் வந்து கிடச்சிச்சு. இன்றைக்கி ஒரு 4 எக்ஸாம்பிள், 28 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ப்ரீவியஸ் டே. இந்த மாதிரி இந்த ட்ரேட்ஸை வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணும்போது 10 ட்ரேட்ஸ் வந்து நம்ம பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7-8 ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகின்றது. ஓகேங்களா? அதாவது 75% வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் அக்யூரிசி இருக்குது. ஓகேங்களா? அந்த இயர் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ட்ரேட்ஸ் பண்ணால் 75% வந்து நமக்கு வந்து ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் விட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டுடைய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 20-25 பாயிண்ட் வந்து நம்ம வச்சுருக்கோம். வேறஸ் வந்து ஸ்டாப் லாஸுக்கு வந்து நம்ம வந்து 10-15 தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது வந்து நமக்கு வந்து டார்கெட் கிடைக்கிற நாளில் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஆகிறதெல்லாம் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வந்து ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான்.
நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸோ அல்லது உங்கள் சொந்த ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, சிபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.